அங்கே இன்னும் எவ்வளோ ஒரு ஷாக் அங்கே எவ்வளோ அளவுக்கு ஒரு பயம் அதெல்லாம் ஏற்படும் அதே முக்கியமான தலைவர்கள் எல்லா நாட்டிலையும் இருக்க எல்லா தலைவர்களும் ஒரு இடத்துல கூடியிருக்காங்க அந்த கூட்டத்தில் அப்படின்னா எவ்வளோ ப்ரொடெக்ஷன்ஸ் இருந்திருக்கும் அந்த எல்லாம் தாண்டி அந்த மீட்டிங்க்குள்ள திடீர்னு ஒரு டைனோசர் வந்துருச்சுன்னா எந்த அளவுக்கு ஷாக் ஆகிருப்பாங்க எந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சி உண்டாயிருக்கும் அங்கே எந்த அளவுக்கு சலசலப்பு உண்டாயிருக்கும் பட் அப்படி தான் நடந்திருக்கு என்ன ஆயிருக்கு எதனாலாயிருக்கு அந்த டைனோசர் எதுக்கு வந்துச்சு ஃபஸ்ட்டாக அந்த டைனோசராக அது எப்படி இவ்வளோ நாளைக்கு அப்புறம் வந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் எஸ்ஆர் பிரத்யேஷ் வெல்கம் யூ ஆல் டு எஸ்ஆர் கிளப் யுனைடெட் கிங்டமில் இருக்கிற ஸ்காட்லாண்டில் கிளாஸ்கோன்னு ஒரு சிட்டி இருக்குது அங்கே வந்துட்டு இந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் நடந்திருக்கு என்ன மீட்டிங் அப்படின்னா பருவநிலை மாற்றம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ அதை பற்றி பேசியிருக்கோம் குளோபல் வார்மிங் அந்த அதை பற்றின டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அந்த மீட்டிங்கில் எல்லோரும் இருக்காங்க திடீர்னு கதவெல்லாம் திறந்து ஒரு டைனோசர் வருது ஃப்ராங்கி த டைனோசர் அந்த டைனோசரோட பேர் ஃப்ராங்கி திடீர்னு வருது எல்லோரும் ஷாக்காகிறாங்க தள்ளி போகிறாங்க அப்படியே பதடி அடிச்சுட்டு ஓடுறாங்க சேர்லாம் விழிச்சு விழுவுறாங்க அது பாட்டுக்கு அழகாக ஸ்டேஜை நோக்கி போகுது ஸ்டேஜெலாம் ஒருத்தர் இருக்காரு அங்கே போயிட்டு அந்த டைனோசர் அது ஓகே அப்படின்னு கேட்குது அதுக்கப்புறம் தான் போயிது அது வந்து இல்லை சம்திங் பொம்மையோ என்னமோ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அது மைக்கு கிட்டே போயிட்டு மைக்கை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பேச ஆரம்பிக்குது என்ன அப்புடின்னா என்ன ஹியூமன்ஸ் அழிய ரெடி ஆகிக்கிட்டீங்களா நீங்களாம் அழிஞ்சி போக ரெடி ஆகிட்டீங்களா ஆனால் நீங்கள் அழிஞ்சத்துக்கு என்ன காரணம் சொல்ல போகிறீங்க என்ன எக்ஸ்கியூஸ் கேட்க போகிறீங்க நாங்கள் அழிஞ்சோம் அதுக்கு காரணம் எங்கேயோ இருந்து ஒரு எரிக்கல் வந்து எங்கள் மேலே விழுந்துருச்சு இந்த உலகத்தில் விழுந்துருச்சு இந்த பூமியில் விழுந்துருச்சு அதனால் நாங்கள் அழிஞ்சோம் ஆனால் நீங்கள் நீங்களாவே அழிஞ்சிக்க போகிறீங்களே நீங்கள் என்ன காரணம் சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு ஒரு டைனோசர் கேட்குற மாதிரி கேட்டுச்சு எல்லாரும் அங்கே முழிக்கிறாங்க ஒரு சிலர் நோட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போது அது சொல்லுது ஃபாரஸ்ட் எரிய ஆரம்பிச்சிருச்சு சுனாமி வர ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் எப்போ அழிய ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கப்புறம் அது என்னன்னு சொல்லுது அப்படின்னா ஹியூமனிட்டி போயிட்டுருக்கு ஹியூமன்ஸ் தான் பேர் பட் ஹியூமனிட்டி போயிட்டுருக்கு நீங்கள் வந்துட்டு கஷ்டப்படுறீங்க காசு சம்பாதிக்கிறீங்க டேக்ஸ் கட்டுறீங்க ஆனால் அந்த எல்லாம் வந்துட்டு அதில் பத்தாயிரம் கோடி சேர்ந்து வேறு எதோ யூஸுக்கு தான் போகுது ஆனால் அது வேறு யாருக்கோ இல்லை அது உங்களுக்கான யூஸ் தான் அப்படின்னு அது சொல்லுச்சு நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாவது சேர்த்து வைக்கிறீங்க காசை ஓகே அதெல்லாம் வெரி குட் பட் எத்தனையோ பேர் பட்னியில் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் நீங்கள் போய் காசை கொடுங்க அட்லீஸ்ட் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு அதை சொல்லிச்சு ஏன்னா பட்டியில் நீங்கள் இல்லாமல் இன்னொருத்தனை பட்னியில் வச்சால் மட்டும் இந்த நாடு ஊறுப்பட போகிறதில்ல நீங்கள் நல்லா இருக்க போகிறது இல்லை அதாவது இந்த பாவங்கிற இதில் இல்லை அது வந்துட்டு எப்படியாவது ஒரு எஃபெக்ட் வரும் அவங்க பட்னியில் இருக்கிறதுனால டேக்ஸ் வரப்போகிறது இல்லை டேக்ஸ் வந்தால் தான் கண்ட்ரி டெவலப் ஆகும் அப்படிங்கிறத அது மீன் பண்ணுது ஆக்சுவலி அது என்ன மீட்டிங் அப்படின்னா உலகத்தில் இருக்க எல்லா நாட்டோட தலைவர்களும் சேர்ந்து அங்கே மீட்டிங் அங்கே ஒரு மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்கில் எல்லா தலைவர்களும் சேர்கிறாங்க குளோபல் வார்மிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மீட்டிங் தான் அது அந்த குளோபல் வார்மிங்குக்கான மீட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நைன்டீன்த் செஞ்சுரியில் ஒன் பாயிண்ட் டூ டிகிரி செல்சியஸ் குளோபல் வார்ம் ஆகுதா தான் இந்த உலக உருண்டை வந்துட்டு ஒன் பாயிண்ட் டூ டிகிரி செல்சியஸ் பயங்கரமாக ஹீட் ஆகிருக்கு எக்ஸ்ட்ராவாக ஹீட் ஆகிருக்கு அப்போது வந்துட்டு நைன்டீன் நைன்ட்டி டூவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு மீட்டிங் கூடுது அது வந்துட்டு பிரேசிலில் நடந்துச்சு பிரேசிலில் நைன்டீன் நைன்டி டூவில் நடந்துச்சு அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல திருப்பி ஜெர்மனியில் இருக்கிற பெர்லினுங்கிற அப்பா தலைவர் ஒரு கூட்டம் நடத்தினார் அதுலேருந்து வருஷம் வருஷம் அதுக்கான மீட்டிங் நடந்துகிட்ருக்கு அதை பற்றி இருக்காங்க பட் டுவெண்ட்டி லாஸ்ட் இயர் வந்துட்டு பேண்டமிக்னால உலகத்துலேயே உலகம் ஃபுல்லாக அது ஸ்ப்ரெட் ஆகிருக்குங்கிற காரணத்தினால எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு லாஸ்ட் இயர் அந்த மீட்டிங் நடக்கலை பட் அந்த மீட்டிங்ல அப்படி என்ன பேசுவாங்க அப்படின்னா கார்பன் கேஸஸை கண்ட்ரோல் பண்றது எப்படின்னா கார்பன் கேசஸால் மட்டும்தான் நிறையா குளோபல் வார்மிங் ஆகுது அதே மாதிரி உலகத்தில் நிறையா கார்பன் கேசஸ் தான் வெளியிடப்படுது அதனால் கார்பன் கேசஸை ஸ்டாப் பண்ணிட்டா அதாவது கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டா அது வந்துட்டு நல்லா குறையும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் அங்கே போயிட்டு வந்தது நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம பிஎம் போயிருக்காங்க ஸோ பிஎம் மோடியும் போயிருக்காங்க அது வந்துட்டு ஒரு நல்ல அடித்தளத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அங்கே போயிட்டு வந்துட்டு டுவெண்ட்டி ஃபிஃப்டியில் ஒரு பர்சன்டேஜ் கூட கொஞ்சம் கூட கார்பன் கேஸஸ் வெளியிட கூடாது அதுக்குள்ள ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கான பிளான் வாங்க சொல்ற அந்த மீட்டிங்ல தலைவர்கள் மட்டும் கலந்துக்க மாட்டாங்க பொருளாதார நிபுணர் நிபுணர்கள் அது மட்டும் இல்லாமல் கிளைமேட்டிக் சேஞ்சை பற்றியெல்லாம் படிச்சுருப்பாங்க அவங்களாம் அதாவது சும்மா சாதாரணமாக இல்லை உலகத்திலே டாப் லெவலில் இருப்பாங்கள்ல அவங்களெல்லாம் கூட கலந்துக்குவாங்க அதாவது எதுக்காக பொருளாதார நிபுணர் இருக்குதுன்னா அதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக காசு செலவாகும் அந்த கார்பன் கேசஸை எடுத்துகிட்டு வேறு ஒன்று கொண்டு வரணும்னா கண்டிப்பாக அதுக்கான எக்ஸ்பென்சஸ் ரொம்ப இருக்கும் ஸோ அதையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது எப்படி கண்ட்ரிஸ் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் சொன்ன அந்த பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணுறது யாருன்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் இல்லை ஒவ்வொரு டெவலப்டு கண்ட்ரியும் அன்டெவலப்டு கண்ட்ரிக்கு கொடுக்கறது தான் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்கா இன்னொரு அன்டெவலப்டு கண்ட்ரிக்குன்னு சேர்த்து நிறையா இதெல்லாம் வந்து ஒரு பத்தாயிரம் கோடி வருஷம் வருஷம் கொடுத்துட்ருக்கு சப்போஸ் இந்தியா என்றைக்கு டெவலப்டு கண்ட்ரி ஆகுதோ அன்றைக்கும் இதே பிரச்சனை இருந்துச்சுன்னா அன்றைக்கி இந்தியாவும் வந்து பத்தாயிரம் கோடி கொடுத்து தான் ஆகணும் அதுதான் விதிமுறை இந்த விதிமுறையை யார் போட்டால் அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் பிரேசிலில் இருக்கிற அந்த பிரேசில் நாட்டு தலைவர் தான் வந்துட்டு இதை போட்டாங்க இந்த கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க மற்ற கண்ட்ரி அவங்க வந்து என்னென்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த இதை ஸ்டாப் பண்ணணும்னா சும்மா பேசிகிட்டு இருந்தால் மட்டும் பத்தாது ரூல்ஸ் போட்டால் தான் முடியும் அந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேவான்னு கேட்டப்ப எல்லாருமே சேர்ந்து ஓகேன்னு சொல்லி அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு என்ன போட்டுக்காங்க அப்படின்னா எதாது கைட்லைன்ஸ் வந்துட்டு அந்த கிளைமேட்டிக் சேஞ்சை பற்றி படித்த அந்த நிபுணர்கள் தான் வந்து சொல்லணும் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் கார்பனிக் கேஸஸை குறைக்கிறதுக்கான வேலைகள் படிப்படியாக ரொம்ப 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 கம்மியாக ரொம்ப 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 பொறுமையாக ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் இன்னொரு கைட்லைன் என்ன போட்டாங்க அப்படின்னா வருஷம் வருஷம் பத்தாயிரம் கோடி ரூபாய் தந்தே ஆகணும் அப்போதான் வந்துட்டு முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க போட்ட விஷயம் என்ன அப்படின்னா டூ தௌசண்ட் எயிட்டீனுக்குள்ள இந்த லெவலுக்கு வந்துடணும் கார்பன் கேசஸ் யூஸ் பண்றது கார்பன் கேசஸ் வெளி வர்றது வந்துட்டு இந்த லெவலுக்கு வந்துடணும் இந்த லெவலுக்கு குறைஞ்சிடணும்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்ல போட்டிருந்தாங்க பட் ரொம்ப 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 மோசமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா சைனா பிரேசில் இந்த மூணு கண்ட்ரி இந்த மூணு டெவலப்பிங் கண்ட்ரியும் தான் அந்த டைமில் அதிகமாகவே நிறையா கொடுத்துட்டு இருந்துருக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா இந்தியாவிலேயும் சைனாலேயும் பயங்கரமான பாப்புலேஷன் ஸோ அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணது பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணியிருக்கு இந்தியாவிலையும் பிரேசில்லையும் சைனாவில் கம் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க பட் இந்தியா பிரேசிலில் நடந்த அளவுக்கு இல்லை பட் இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கிறதுனால அவங்க சொன்ன லெவலுக்கு கொண்டு வர முடியல பட் அந்த மீட்டிங்கில் அங்கே இருந்த நிபுணர்கள் அதை வந்துட்டு அப்சர்வ் பண்ணி என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் நல்லா குறைஞ்சிருக்கு நல்லான்னா தேவையான அளவுக்கு குறையல பட் கம்பேரிசன் பண்ணும்போது முன்னைக்கு இப்போது வந்துட்டு நல்லா குறைஞ்சிருக்கு ஆனால் இது பத்தாது பட் இந்தியாவும் பிரேசிலும் வந்துட்டு அதுக்கான ஸ்டெப்ஸை நல்லா பண்ணுறாங்கன்னு நம்ம சொன்ன கைட்லைன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க மற்ற கண்ட்ரி மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி இந்தியாவையும் பிரசிலுக்கும் பெருமையை வாங்கி சொல்லியிருக்காங்க நான் சொன்னது அமெரிக்கா ஒவ்வொரு வருஷமும் பத்தாயிரம் கோடி ரூபாய் கொடுக்காது பட் ஒரு வருஷம் அமெரிக்கா ஒரு வருஷம் இன்னொரு கண்ட்ரி இன்னொரு வருஷம் இன்னொரு கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக டென் தௌசண்ட் க்ரோஸ் ஆனால் ஒரு ஒரு வருஷமும் ஒவ்வொரு கண்ட்ரி டென் தௌசண்ட் க்ரோஸ் கொடுக்கும் பட் அதே கண்ட்ரி திருப்பி கொடுக்காது அந்த படி என்ன அப்படின்னா டூ தௌசண்ட் நைன்லேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி வரைக்கும் டுவெண்ட்டி ந ஜீரோ நைன்லேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி வரைக்கும் பத்தாயிரம் கோடி ரூபாய் வந்துட்டு ஒவ்வொரு கண்ட்ரிஸும் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க பட் டூ தௌசண்ட் தேர்ட்டின்லேருந்து டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்கும் இருக்க கணக்கை பார்த்தாக்கா அதில் இருந்து அறுபத்தஞ்சு சதவீதம் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியாவிலேருந்து போன தலைவர் பி நம்ம பிஎம் தான் சொல்லியிருக்காங்க இதை சொல்லிவிட்டு அவங்க என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நாங்கள் இன்னும் டெவலப் ஆகலை டெவலப் ஆனால் கிட்ட இருந்து நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நாங்கள் அதுக்கான சப்போர்ட் கொடுப்போம் பட் இப்போ டெவலப் ஆகிறதுக்கு உங்களுடைய ஹெல்ப் எனக்கு தேவை எனக்கு மட்டும் இல்லை எங்கள் நாட்டு மக்களுக்கும் தேவை கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அந்த டென் தௌசண்ட் க்ரோஸ் க கரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கான இதை நான் வந்துட்டு பண்ணுவேன் அதாவது அந்த டென் தௌசண்ட் க்ரோஸ் இந்தியாவுக்கு எப்போ தேவைப்படுது அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ டொண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் வந்துட்டு தான் தேவைப்படுது இன்னும் ரெண்டு வருஷத்தில் இன்னும் ரெண்டு வருஷத்தில் டென் தௌசண்ட் க்ரோஸ் கேட்டுருக்காங்க இந்த பேச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்தியாவோட எவ்வளோ பா பொல்யூஷன் வந்துட்டு என்ன ஆயிருக்கு எந்தெந்த இடத்துல கோஸ்டல் ஏரியாஸ் முன்னாடி வந்துட்டு இவ்வளோ கெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த டைமில் இந்த இடம் இவ்வளோ தூரம் மூழ்கிருவோன்னு பட் அதுக்கப்புறம் குறைஞ்சதுனால இப்படியே போய்ட்டு இருந்தால் இவ்வளோ முழுகிறோன்னு சொல்லியிருக்காங்க பட் அதுக்கப்புறம் குறைஞ்சதுனால அது வந்து ஸ்டாப் ஆகிருக்கு அந்த ரெக்கார்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு பொல்யூஷன் அதுக்கப்புறம் கார்பன் கேஸஸ் வெளியீட்டுறதோட பர்சன்டேஜ் அதெல்லாம் போய்ட்டு நம்ம நாட்டில் இருந்து போனேன் அந்த பொல்யூஷனை படித்து கிளைமேட்டிக் சேஞ்சை பற்றி படித்த நிபுணர் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற வாட்டர் அந்த ட்ரிங்கிங் வாட்டருக்கான கவுன்சில் சிஇஓ வந்துட்டு நரேன் அவர் வந்து என்னென்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவை பாராட்டியிருக்காரு யார் யாருன்னா நம்ம ப பிஎம்மா அவர் வந்து பாராட்டியிருக்காரு துணிச்சலாக பேசியிருக்காரு அதே மாதிரி வந்துட்டு கரெக்டான விஷயத்த கேட்டிருக்காரு அப்படின்னு பாராட்டியிருக்காங்க ஆனால் இவ்வளோ நடந்தும் சென்சஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மோசமான விஷயத்த தான் சொல்லுது என்ன மோசமான விஷயம் அப்படின்னா டுவெண்ட்டி தேர்ட்டியில் குஜராத் குஜராத்தில் இருக்க பல இடங்கள் முழுக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இதே ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சென்சஸ் படி பார்த்தா டுவெண்ட்டி தேர்ட்டியில் குஜராத்தே முழுகணும் பட் இப்போ இது குறைஞ்சிருக்கு ஆனால் இப்படி இருக்க நிலமில இப்போ இவ்வளோ தூரம் குறைஞ்சிருக்கோ அதே மாதிரி குறைஞ்சிட்டு போனால் கூட ட்வெண்ட்டி தேர்ட்டியில் குறைஞ்சிரும் சரி சாரி டுவெண்ட்டி தேர்ட்டியில் மூழ்கிரும் ஸோ வந்துட்டு இவ்வளோ நாள் எப்படி குறைஞ்சிச்சோ அதை விட இன்னும் பயங்கரமாக குறையணும் அப்படின்ட்டு அங்கே இருந்த நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து போனவங்க என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் ஏன் பத்தாயிரம் கோடி ரூபா இது கேட்குறோம் அப்படின்னா அம்பான் புயல் ஆசையர் வந்துச்சு இல்லை அதாவது சம்ம புயல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அது வந்துட்டு வந்ததில் செம்ம லாஸ் ஆகிருக்கு இந்தியாவுக்கு எந்த மாதிரி லாஸ் அப்படின்னா ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட லாஸ் ஆகிருக்கு ரெண்டு லட்சம் கோடி நம்புகிற மாதிரியாக இருக்குன்னு கேட்டால் அதாவது அது வந்துட்டு கொடுத்த சேதம் மட்டும் அது இல்லை அதனால வந்துட்டு வந்த சேதம் அதை திருப்பி அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாற்றணும் எத்தனை மரம் சாஞ்சிருக்கோம் எத்தனை கரண்ட்டு கம்பம் போயிருக்கும் அந்த கரண்ட்டு கம்பிக்கான செலவு அதுக்கப்புறம் மக்கள் வந்து நிறையா பேர் சாப்பாடு இல்லாமல் இருந்திருப்பாங்க ஸோ அந்த மக்களுக்கு தந்த சாப்பாடு அதுக்கப்புறம் அந்த மக்கள் அந்த இடத்த வந்து மூவ் பண்ணிட்டு போகிறதுக்கான எக்ஸ்பென்சஸ் அது இது இதுன்னு எல்லாத்தையும் கலந்து பார்க்கும்போது அதுக்கான எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ லேக் ரோஸ் ஒரு புயல் வந்தால் பயங்கரமாக வருது வெயில் அடித்தா பயங்கரமாக அடிக்குது மழை பெஞ்சால் பயங்கரமாக பெய்யுது ஸோ எல்லாமே எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டுருக்கு பட் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சென்னை வந்துட்டு கடலுக்கு பக்கத்தில் இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிட்டியோ ஒரு ஸ்டேட்டுக்கோ எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் கிடையாது பட் அப்படி இருக்க நம்ம சென்னையில் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் சரியான பொல்யூஷன் ஆயிடுச்சு கொரோனா வந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு டெல்லியில் சொல்லியிருக்காங்க டெல்லியில் ஏன்னா இப்போ டெல்லியில் சரியான பொல்யூஷன் தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி ஆகணும் குளோபல் வார்மிங்கை ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது அந்த மீட்டிங் போட்டால் மட்டும் பார்த்தாது அங்கே தலைவர்கள் கூட்டினா மட்டும் பத்தாது பத்தாயிரம் கோடி என்ன இருபதாயிரம் கோடி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் பத்தாது நம்ம வேலை செய்யலை அப்படின்னா அந்த டைனோசர் வந்து சொன்ன ரெண்டு விஷயம் கிளைமேட்டிக் சேஞ்சை ஸ்டாப் பண்ணணும் ரெண்டாவது எல்லாரோட எக்கனாமியும் டெவலப் பண்ணணும் எல்லாரோட எக்கனாமியும் டெவலப் பண்ணுறது கவர்மெண்ட் கையில் மட்டும் இல்லை நம்மளோட கையிலையும் இருக்குது ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் எல்லாருக்குமே பண்ணணும் எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் வந்துட்டு அதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கணும் அவசியம் இல்லை முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களோட எக்கனாமி டவுன் பண்ணாமல் இருந்து அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின் தான் அந்த டைனோசர் வந்து சொல்லியிருக்கு ஏன்னா இப்போ வரைக்கும் வேறு வழி இல்லை நம்ம இப்போ காப்பாற்றிக்கிட்டு போனோம்னா அவங்களோட சேர்ந்து நம்மளும் ஃப்யூச்சரில் அழிய போகிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைனோசர் சொல்லியிருக்கு பட் அது டைனோசர் கிடையாது நான் சொன்ன மாதிரி அது ஜஸ்ட் ஒரு பொம்மை அதுக்கு வந்துட்டு ஒரு ஒருத்தர் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு அவரோட பேர் என்னன்னா ஜாக் பிளாக் அப்படின்னு ஒருத்தர் அவர் தான் வந்து அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு விஷயத்த சொல்கிறது முக்கியம் இல்லை அதை எப்படி சொல்கிறோங்கிறதும் முக்கியம் ஆனால் வந்துட்டு அவர் எங்கே சொல்லியிருக்கிறது தப்பு பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னா அந்த விஷயத்த சொன்னது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் டைனோசரோட கம்பேர் பண்ணி சொன்னது ரொம்ப அற்புதமான விஷயம் அதுவும் டைனோசரே வந்து சொல்கிற மாதிரி பண்ணது ரொம்ப 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 அற்புதமான விஷயம் பட் இது சொல்கிறது தலைவர்களுக்கு இல்லை மக்களுக்கு பட் தலைவர்கள் கூடுற இடத்துல போய் அது வச்சுருக்கிறது எனக்கு வந்துட்டு சரியாக பண்ணல மக்கள் கூடுற இடத்துல அந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் மக்களுக்கு இன்னொரு போய் ரீச் ஆகிருக்குன்றதை நான் நம்புகிறேன் ஸோ எனிவே இப்போது நான் வந்துட்டு இந்த வீடியோ உங்களை உங்கள்கிட்ட சொல்லி இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் அந்த டைனோசர் போய் பேசுனது உண்மையான நீங்களே பாருங்கள் என்ன அளவுக்கு நடந்திருக்கு அது என்னென்ன பேசியிருக்குங்கிறத பாருங்கள் நான் அது யூடியூப்லேயே அப்லோட் இருக்கேன் அந்த யூடியூப்போட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்கள் போய் அதையும் மறக்காமல் பாருங்கள் நம்ம நாட்டில் இருக்கிறோம் அட்லீஸ்ட் நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறவாச்சு நம்ம வந்துட்டு எதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இருந்த பெரிய பெரிய தலைவர்கள்ட்டெல்லாம் ஒரு வார்த்தை ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்ன அப்புடின்னா இங்கே வந்துட்டு இந்த உலகத்தில் நிறையா புக்ஸ் இருக்குது அந்த புக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே புக்காக வந்தால் அந்த புக்கோட தலைப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க அதுக்கு மோஸ்ட் ஆஃப் த கரெக்ட் ஆன்சர் நிறையா பேர் சொன்ன ஆன்சரும் கரெக்ட் ஆன்ஸ்னா கரெக்டான ஆன்சரும் என்ன அப்படின்னா பகிர்ந்துண்டு வாழ் அதாவது ஷேர் அண்ட் லீவ் அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ நம்ம வந்துட்டு நம்ம வாழ்கிற வாழ்க்கையை எல்லாரோட ஷேர் பண்ணி தான் வாழணும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு வாழணும் வாழ போகிறது ஒரு லைஃப் அதை என்ஜாயும் பண்ணணும் ஷேரும் பண்ணணும் ஏன்னா மற்றவங்களுக்கும் அது ஒரு லைஃப் தான் அவங்களும் என்ஜாய் பண்ண வைக்கணும் ஸோ இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம இனிமேல் இதுக்கான ஸ்டெப்பு நம்ம பண்ணுவோமா மாட்டோமா இல்லை அப்படியே இருந்து அபாயம் பிரச்சனை தான் வரப்போதாங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விஷயம் நிறையா பேருக்கு தெரியட்டும் ப்ளீஸ் இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி நான் இதே மாதிரி போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துடும் நான் அடுத்த வீடியோல சூப்பரான கண்டென்ட்டோட உங்களுக்கு பகராது இருக்குது ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி அண்ட் ஸ்ப்ரெட் ஹியூமானிட்டி பாய்